2018 13 பேர் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த ஸ்டெர்லைட் ஆலை, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு வேதாந்தா நிறுவனம் கடுமையான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு கட்டமாக எல்லா வகையிலுமே எப்படியாவது இந்த ஸ்டெர்லைட் ஆலையை இந்த 2024 ஆண்டுக்குள்ளே திறந்து விடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரம் காட்டிட்டு வராங்க. என்னென்ன வகையிலெல்லாம் அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, நீதிமன்றம், அதாவது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. வேதாந்த நிறுவனம் போட்ட வழக்கு என்னென்னா, ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும், அரசு சீல் வச்சதுக்கு எதிரான அந்த வழக்கு. அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி பட்டப்பட்டுருச்சு. அதனால் அவங்க உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வழக்கை நடத்தி இறுதி விசாரணை வரைக்கும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஆலையை திறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இறுதி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது அவங்க என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காப்பர் உற்பத்தி, இந்தியாவுக்கு மிக தேவையான காப்பர் உற்பத்தி அப்படிங்கிறது மிக தேவையானதாக இருக்கிறது. இந்த வேதாந்த நிறுவனம் மூலம் நடத்தப்படுகிற இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுனால காப்பர் உற்பத்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, இது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிற வாதத்தில் அவங்க முன்வச்சு வாதிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரத்தை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதனால் அந்த வாழ்வாதாரம், மக்களுடைய வாழ்வாதாரமும் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வாதங்களை அவங்க முன்வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலை மூடுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ஆலையிலிருந்து நச்சு கழிவுகள் வெளியேறுது, அதனால் வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுறாங்க, சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வரையும் அறிக்கை அளித்து தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை 2018 மூடினாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆலையால் மிகப்பெரிய அளவில் நச்சு ஏற்படலை, ஆலை வந்து தரக்கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது, பாதுகாப்புகள் நாங்கள் செஞ்சுருக்கோம் கூடுதலாகவே அப்படிங்கிற வாதத்தில் அவங்க முன்வைத்து இப்போது பாதிட்டு இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு நிபுணர் குழுவை அமைத்து இந்த வேதாந்த நிறுவனம் மூலம் நடத்தப்படுகிற இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வு செய்து இந்த ஆலையால் மக்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ பாதிப்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு உச்சநீதிமன்றம் வந்துட்டாங்கன்னே சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு தமிழ்நாடு அரசு உடன்படவே கூடாது அப்படிங்கிறது தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தூத்துக்குடி மாவட்ட மக்கள், அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் உருக்கு ஆலை, இது வந்து உருக்கு ஆலை, ஸ்டெர்லைட் அப்படிங்கிற தாதுவை கொண்டு வந்து தூத்துக்குடியில் உருக்குறாங்க. உருக்கும் போது பல நச்சுக்கள் வெளியேறுது, சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுது, அதை சுவாசிக்கின்ற மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நோய்கள் தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் சூழலியல் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதனால இந்த ஸ்டெர்லைட் ஆலை அப்படிங்கிறது தீங்கு ஆலை, இந்த ஆலையை நம்ம திறக்கவே விடக்கூடாது, அதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பூளை நண்பர்கள் அமைப்பு உள்ளிட்ட சூழலி அமைப்புகள்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சூழலியல் ஆர்வலர்கள் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் உருக்காலையில் உருவாக்கப்படுகிற காப்பர் அப்படிங்கிறது 40% தான் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பயன்படுவதற்கு காரணமாக இருக்கிறது, அங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 60% காப்பர் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அப்போ வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதை வந்து 60% வச்சுட்டு இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய 40% காப்பரை மட்டுமே இங்கே கொடுத்துட்டு இந்த மக்களை ஒரு பலிகடா ஆக்குறதா அப்படிங்கிற கேள்வியை தான் அரசியல் கட்சிகளும் வைக்கிறாங்க, சூழலி அமைப்புகளும் வைக்கிறாங்க. இந்த 2018 13 உயிர் போனதற்கு பிறகு மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை இப்போது திறக்கவே விடக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கணுங்கிறது எஸ்டிபிஐயோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது சூழல் அமைப்புகளோ சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சூழல் அமைப்புகள்லாம் இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்னென்னா, இந்த வேதாந்த நிறுவனம் ஸ்டெர்லைட் ஆலையை நீதிமன்றம் மூலம் திறக்க முடியல அப்படின்னா கூட மக்கள் மூலமாக திறந்து விடலாம், அதாவது மக்கள் ஒரு தரப்பு மக்களை தூண்டிவிட்டு ஸ்டெர்லைட் ஆலையால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்வாதார பாதிப்பு இருக்குது, ஸ்டெர்லைட் ஆலை இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பண பிரச்சனை இல்லை, உணவு பிரச்சனை இல்லை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்தது, நாங்கள் வேலைவாய்ப்பை ஸ்டெர்லைட் ஆலை மூலமாகவோ அல்லது ஸ்டெர்லைட் ஆலை சார்ந்தோ நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்டெர்லைட் ஆலை 2018 மூடப்பட்டதுக்கு பிறகு இது வரைக்கும் எங்களுக்கு வாழ்வாதார பாதிப்பு பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து ஒரு பகுதி மக்களை தூண்டிவிட்டு அவர்கள் மூலமாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கிற செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போராட்டம் நடக்குது, ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும்னு எந்த அளவுக்கு போராட்டம் நடந்ததோ அது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இப்போ ஒவ்வொரு நாளும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் போராடிக்கிட்டே இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட வரைக்கும் மனு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு திட்டத்தை வகுத்து மக்கள் மூலமாக ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, அதனால் இந்த ஆலையை மீண்டும் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நீதிமன்றம் மூலமாக கட்டமைத்து திறப்பதற்கான வேலையையும் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம், வேதாந்த நிறுவனம் செய்து வருகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே மாதிரி பூளை நண்பர்கள் அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள்லாம் சுட்டி காட்டுறாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு இரையாகிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான்
தான் அவங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. இதோடு சேர்த்து இந்த வேதாந்த நிறுவனத்தினுடைய பணபலம், அதிகாரம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் மீண்டும் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை எப்படியாவது திறந்துவிட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு கட்ட சூழ்ச்சிகளில் இந்த வேதாந்த நிறுவனம் இறங்கிட்டு இருக்காங்க, பணியாற்றிட்டு வராங்க. அதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு அரசு இரையாகிவிடக்கூடாது, அதுக்கு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பூவுலை நண்பர்கள் அமைப்பு சமீபத்தில் சொன்னாங்க. இறுதியாக நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்த தேர்தலில் தூத்துக்குடியினுடைய மக்களவை தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தான் திமுகவினுடைய தேர்தல் தயாரிக்கும் குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். இந்த தேர்தல் தயாரிக்கும் குழுவில் அந்த திமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் அப்படின்னு அரசை கொள்கை முடிவு எடுக்க வைப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய தோழமை கட்சிகளும் மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் குரல் கொடுக்குறாங்க, சுழல் அமைப்புகளும் குரல் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு உறுதிமொழியை, அப்படி ஒரு வாக்குறுதியை நிரந்தரமாக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கவே விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை இந்த தேர்தல் அறிக்கையில் கனிமொழி அவர்கள் இடம்பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட்டா வாழ்வாதாரம் பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு பிம்பம் தான், ஒரு போலியான கட்டமைப்பு தான், அதை நம்பி தமிழ்நாடு அரசு ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் மற்ற கட்சிகள்லாம் சுட்டிக்காட்டியிருக்காங்க. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. என்ன நடக்க போகிறது இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும்.